ரிலீஸ் ஆக போகுது. ஆனா ஒரு ஸ்பெஷல் ஷோ இன்னைக்கு ஆந்திரால போடுறாங்க அப்படின்னா நாங்க எல்லாம் ஆந்திராக்கு பஸ் குடிச்சு போய் பாத்துருந்த கேங்கு. சோ அப்படி இருந்த பசங்க ஒரு படம் பண்றாங்க, அதுக்கு சார் நீங்க இருக்காங்க அப்படின்னா அதோட ஒரு பெரிய பிளஸிங் எதுவுமே இல்ல சார். எங்க டீம் சார்பா ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். மேடையில் இருக்க அத்தனை பெரியவர்களுக்கும், கே எஸ் ரவிக்குமார் சார், வெற்றிமாறன் சார் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி, பிரபு சலவன் சார் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. சோ நன்றியோட இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ ஒரு இவங்க சொன்ன மாதிரி ஒரு 10-12 வருஷம் கனவு தான் சொன்னோம். அடிக்கடி சொல்லுவோம், அப்படியே டீ கடையில நம்ம படம் ரிலீஸ் ஆயிடுவோம்டா இல்ல எப்படி அப்படின்னு பேசுற அளவுக்கு நாங்க அவ்வளவு கதைகள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ அவ்வளவு டிஸ்கஸ் பண்ணி அது அவ்வளவு பெரிய ஒரு கனவு இன்னைக்கு இவ்வளவு பெருசா நினைவாகுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு விஷால் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் டைரக்டருக்கு, எங்க என்டையர் டீம் சார்பா. அப்பயே பேசிட்டே இருப்போம், நீ இதை ஹோஸ்ட் பண்ணும், நீ லிரிக்ஸ் எழுதணும், நீ நடிக்கணும், நீ இந்த ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு நாள் நினைவாகும் நினைக்கல, ஏன்னா இதே ரோட்ல தான் இருந்து டீ சாப்பிடுவோம். இங்க இன்னைக்கு அதே பேனர்ல இங்க எல்லாரோட போட்டோ இருக்கு, பேர் இருக்குன்னா அது அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்கு ஒரு பெரிய நன்றி இந்த ப்ரொடியூசர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் இந்த படத்துல வச்சு ஒரு ரோல் பண்ண வேண்டியதா இருந்தது, ஒரு சில காரணங்களால் அது பண்ண முடியாம போச்சு. அதுக்கப்புறம் நான் விஷால்ல கேட்டேன், என்னைக்கா இருந்தாலும் முதல் காதல் முதல் முத்தம் மாதிரி முதல் படம் என்னைக்கும் மனசுல நிற்கும் மச்சான், இதுல எப்படியாவது என்னோட பேர் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒண்ணு. ஆனா நான் பிளான் பண்ணிட்டேன், நம்ம பாட்டு ஒண்ணு பண்ணிட்டோன்னு அப்படின்னாங்க. சோ அப்படி பண்ணதான் அந்த ரெண்டு பாட்டும். சோ மியூசிக் டைரக்டர் ரதன் அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. இதுக்கப்புறம்